நம்முடைய வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற பதிவு தொடர் பதிவுகள்ல நம்ம தொடர்ந்து எந்த விஷயத்த பாத்துட்டு வரோம் அப்படின்னா, செல்வ வளமையை சரி செய்யக்கூடிய சில விஷயங்களா நம்ம பாத்துட்டு வரோம். செல்வ வளமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பண வரவு, பொருளாதாரம் இல்லைங்களா. அப்ப வந்து அந்த பொருளாதாரத்தை சரியா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாங்கிற சில விஷயங்களை நம்ம இந்த பதிவுகள்ல தொடர் பதிவுகளாக பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், தலைவாசல், ஒரு வீட்டினுடைய வாசல் படி, காம்பவுண்ட் வால், அந்த காம்பவுண்ட் சுவர்ல வைக்கிற விளக்குகள், நிலைவாசல் படி, இந்த இடங்களை நம்ம எப்படி வச்சுக்கிறோம், செல்வ நிலைமையை சீராக்க அவ எப்படி உதவியா இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். சரிங்க, இப்ப பொதுவா வந்து கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, வாசல வந்து நல்ல பெரிய லெவல்ல கூட்டி பெருக்கி, சாணம் கரைச்சி தெளிச்சு, மாக்கோலம், அரிசி மாவுல கோலம் போட்டு ரொம்ப அழகா பரிசுத்தமா வச்சிருப்பாங்க. அப்ப வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தா கூட அந்த பொருளாதார நிலைமைங்கிறது ஒரு சீராவே போய்கிட்டு இருக்கும். இப்ப அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் சிட்டி லைஃப்ல வந்துட்டோம், அந்த சாணம் தெளிக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் இது பாசிபிள் இல்லை. பட் இருந்தாலும் அந்த நிலைவாசலையும் அந்த தலைவாசலையும் நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப சுத்தமா, பரிசுத்தமா, வெளிச்சமா, காற்றோட்டமா நம்ம வச்சுக்கலாங்க, வச்சுக்க முயற்சி செய்யலாம். சரி, இப்ப வந்து கேட் இருக்கு, அந்த காம்பவுண்ட் கேட், அந்த காம்பவுண்ட் கேட்ல நல்ல வெளிச்சம் தரக்கூடிய விளக்குகள் பொருத்தப்படணும். அப்ப வந்து அந்த அந்த காம்பவுண்ட் வால்ல எரியற லைட் வெளிச்சத்துல நம்மளுடைய நிலைக்கதவு நல்லா வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியற மாதிரியான அமைப்புகள் இருக்கணும். டெய்லி வந்து வாசல் தெளிச்சு, கோலம் போட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கணும் அந்த இடத்தை. அடுத்ததா அந்த நிலைவாசல் படி இருக்கு இல்லைங்களா, தலைவாசல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் கேட்டு, நிலைப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நிலக்கதவு, ஃபர்ஸ்ட் வந்து நிலைக்கதவு. அந்த நிலைக்கதவு அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த வெளிச்சம் நல்லா இருக்கணும். கெஸ்ட் வந்து என்ன செய்யணும், இப்ப நம்ம வீட்டுக்கு வராங்க, யாரும் வராங்க அப்படிங்கிறப்போ அவங்க வந்து கதவு எங்க இருக்குன்னு இப்படி தேடக்கூடாது, அப்படி ஒரு அமைப்புல இருக்கணும். இப்படி வந்து கேட்ல நின்னு பார்த்தா நம்மளுடைய நிலைக்கதவு தெரியணும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருந்தால்தான் செல்வம் தடையின்றி உள்ளே வரும். இப்போ வந்து அதை எப்படி வந்து ஒரு கதவு எங்க இருக்கு அப்படின்னு இப்படி தேடுற ஒரு நிலைமையில இருந்தா உள்ளே வரக்கூடிய செல்வமும் என்ன பண்ணும், நிலக்கதவை தேடிட்டு ரிட்டர்ன் போயிடும் இல்லையா. மனிதர்கள்னா நம்ம கதா தட்டி கூப்பிட்டு சத்தம் போட்டு எல்லாம் பண்ணி உள்ளார வரலாம், பட் சில சூட்சுமங்கள் ரிட்டர்ன் ஆயிடும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான அமைப்புகள் நம்ம அமைச்சுக்கணும். இரண்டாவதா இப்ப என்ன பார்த்தோம், தலைவாசல் பார்த்தோம். அடுத்தது இப்ப வந்து வீட்டுக்குள்ளரை வந்து நம்ம நிறைய வந்து திங்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். நிறைய பொருட்கள் நம்மளோட டெய்லி யூசேஜ்ல, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஆகட்டும், ஃபர்னிச்சர் ஆகட்டும், குக்கிங் ஐட்டம் ஆகட்டும், நிறைய விஷயங்கள், நிறைய பொருட்களோடு நம்மளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படிங்கும் போது என்ன சொல்றேன், உபயோகப்படுத்தப்படாத எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஆகட்டும், அதாவது ஒண்ணுக்கு ரெண்டா இருக்கும், ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருப்போம். அடுத்தது பழுதாகிய விஷயங்கள், அயன் பாக்ஸ் ஓடாது, ஒரு டார்ச் லைட் எரியாது, அது மாதிரி வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வீணா போயிருக்கும், இண்டக்ஷன் அடுப்பு வீணா போயிருக்கும், மைக்ரோவேவ் அவன் வந்து கொஞ்சம் ஏதோ டேமேஜ் ஆகி ரிப்பேர் ஆகி இருக்கும், வால் கிளாக், அதாவது மணி குறி, அதாவது காலத்தை காட்டும் கடிகாரம், வால் கிளாக், அந்த அசையறதா இருந்தாலும் சரி, நிலையாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு அசைக்கூடிய பொருள் தான், அதனோட முழு சுத்திட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பா. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் பழுதடைந்திருந்தால், உபயோகப்படுத்தப்படாமல் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதை அப்புறப்படுத்திடணும், வீட்டை விட்டு, தலைவாசல விட்டு வெளியே தூக்கி போட்டணும், தூர போட்டணும். இந்த மாதிரியான ஒரு பொருட்கள், அதாவது இயக்கத்திலேயே இருக்கக்கூடிய பொருட்கள் இயங்கிக்கிட்டே இருக்கணுங்க. அந்த இயக்கம் நின்று போய் ஒரு மூலையில அது கிடக்கு, அது குப்பை தூசி படிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னா அந்த இடத்துல சக்தி நிலை தேக்கம் ஏற்படும். அப்ப வந்து இந்த சக்தி நிலை தேக்கம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், செல்வ வரவு தடைப்படும். எல்லா விஷயங்களுமே முக்கியமா வந்து பாதிக்கிறது எதன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருளாதாரத்தை தாங்க பாதிக்குது. இப்ப இந்த பொருளாதார நிலைமை அப்படிங்கும் போது இதுல அடுத்ததா இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்து என்ன செய்யறோம், இடம் இருக்கிறவங்க நம்ம வீட்டு வாசல்ல மரங்கள் வச்சிருக்கோம், மரங்கள், செடி கொடிகள் நிறைய வச்சிருக்கோம், குரோட்டன்ஸ் வச்சிருக்கோம், பூ பூக்குற மாதிரி செடிகள் வச்சிருக்கோம், மர வகைகள் வச்சிருக்கோம். இப்ப அதுல வந்து சில மர வகைகள் இலைகள் என்ன செய்யணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ அதிகமா அந்த இலைகள் உதிராது, ஸ்ட்ராங்கா இருக்க மரங்கள்ல அடிக்கடி இலைகள் உதிராது.
ஆனா அடிக்கடி இலைகளை உதிர்க்க கூடிய மர வகைகளை வாசல்ல வைக்கிறது தவறு. ஏன் அப்படின்னா அது அடிக்கடி அந்த இலைகள் உதிர்ந்து போய் குப்பை சேர்ந்து போய் அங்க ஒரு சக்தி நிலை தேக்கம் ஏற்படும், அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற மர இலைகளை கொண்ட மர வகைகள் வைக்கும் போது அடிக்கடி இலைகள் உதிர்வது கிடையாது, அதோட அந்த ஸ்ட்ராங்னஸும் சக்தி நிலை சீராக இருப்பதற்கு உதவி செய்கிறது. அதனால அந்த வாசல்ல வைக்கக்கூடிய மர வகைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதோட கூர்மையான இலைகள், கூர்மையான முனைகள் கொண்ட இலைகளை கொண்ட மர வகைகளை தவிர்ப்பது நலம். அது மாதிரி பால் பால் உடைச்சா பால் வரும், அந்த மாதிரி மர வகைகளையும் நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல இருக்கணும். இதெல்லாம் வந்து வாசல் படி உள்ள வந்து நல்ல சக்தி உள்ளர வருவதற்கு ஏதுவாக அமைய அந்த வாசல் தலைவாசலை வந்து நம்ம பரிசுத்தமாகவும் கொஞ்சம் அழகாகவும் வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயங்களா இதெல்லாம் இருந்தாலும் இவை எல்லாமே வந்து எதை சார்ந்ததாக இருக்கிறது, குடும்பத்தின் அந்த வீட்டின் செல்வ நிலைமையை சரி செய்யும் விஷயங்களாக இருக்கிறதுனால நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்ப நான் என்னென்ன சொன்னேன், இப்ப வந்து வாசல் தலைவாசல் வந்து வெளிச்சமா இருக்கணும், காற்றோட்டமா இருக்கணும், அந்த தலைவாசலோட பரிசுத்தத்தை பத்தி சொன்னேன் ஒண்ணு. அடுத்ததா வீட்டுல வந்து இயங்காமல் பழுதுபட்டு இருக்கும் அந்த எலக்ட்ரானிக்ஸ் மின்சாதன பொருட்களை எல்லாம் வீட்டுல வைக்க கூடாது, வெளியே அனுப்பிடணும்னு சொன்னேன். அது மாதிரி குப்பை குளங்கள் சேராமல் பாத்துக்கணும் அப்படிங்கறத சொன்னேன். அடுத்து மூணாவதா இந்த மரம், அந்த மர வகை அடிக்கடி இலைகளை உதிர்த்து குப்பையாக்கும் அந்த மர வகைகளை தவிர்ப்பது நலம்னு சொல்லியிருக்கேன். இந்த மூணு விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் இதெல்லாமே வந்து நமக்கு வாஸ்துல உதவி செய்யக்கூடிய விஷயங்களா, வாஸ்து நிலைமையை வீட்டின் குடும்ப பொருளாதார நிலைமையை சரி செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதனால இதெல்லாம் பிராக்டிக்கலா பாக்கல, அதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது, செலவு பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இந்த மாதிரி சில சில விஷயங்களை நம்ம மைன்யூட்டா நம்ம வந்து கேஷுவலா பார்த்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா சின்ன சின்ன மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குங்க. என்னுடைய அடுத்த பதிவுல இன்னும் சில விஷயங்கள் ஒரு சாதாரண விஷயங்களா இருந்தா கூட நல்ல விஷயங்களா இருக்கும், நம்மளுடைய பொருளாதார நிலைமையை கட்டுக்குள் வைக்கக்கூடிய விஷயங்களா நான் உங்களுக்கு என்னுடைய அடுத்த பதிவுல இன்னும் சில விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.